හරි දැන් අපිට දන්නවා substitution reaction කියන්නේ මොනවද කියලා. දැන් අපි එකතු කරනවා ligand substitution reaction කියලා. එහෙනම් ligand substitution reaction එක බලනකොට මේ අපිට තියෙන අර මේ අපි අපි අපිට තියෙන condition අර oxidation coordination number VEC electrons counting ඒ තුනම unchanged. එහෙනම් කලින් අපි substitution බලනකොට association ට කතා කරනකොට association මොනද වෙන්නේ අර එක unit එක මේ වැඩි කරනවා කියලා. තව dissociation බලනකොට එක unit එක coordinate unit එක අඩු කරනවා කියලා. Substitution කියන්නේ කෙලීම මේ තුනම මොකුත් කරන්න නැහැ වෙනස් වෙන්නේ නැහැ. ඒකේ ඒ විදිහට බලනකොට අර මේ වාගේ තියෙනවා මේ වාගේ තියෙනවා. නමුත් එකයි ඒක මේ ligand ඒක බන්ධනය මේ වෙනුවට අනිත් බන්ධනියපත් වෙනවා. එච්චරයි තමයි මෙතන. මේ මේ විතරයි තමයි මෙතන මතක් කරන්න ඕන. එක අයින් වෙනවා එකයි මේ බන්ධනිය යොමු කරනවා. හරි මෙතන කොහොමද මේ බන්ධනිය යොමු කරනවා අයින් කරනවා කියලා තව ක්‍රමයක් තියෙනවා අපිට ට්‍රාන්ස් ඉෆෙක්ට් කියලා. ඒ ට්‍රාන්ස් ඉෆෙක්ට් පොඩි අපිට මතක් කරන්න ඕන. ඒ ඒ කාරණාව තමයි අපි මේම කවුද මේ අර එකතු කරනවා එහෙනම් බන්ධනිය යොමු කරනවා කවුද මේ අයින් කරනවා කියලා අපිට දැනගන්න පුළුවන්. හරිද හදනන්ද පුළුවන්. නැත්තම් අමාරු. ඉතින් මේ ගැන ප්‍රතික්‍රියා අපිට පැහැදිලි ගන්න. හරි මෙතන බලන්න මේ N2PH3 2 තියෙනවා. ඒක pH එක ආයේ දානකොට අර N2 එළියට එනවා. N2 එළියට එනවා. එහෙනම් ඒක හේතුව අර අපි කියන්නේ ට්‍රාන්ස් ඉෆෙක්ට් කියලා. මෙතන අනිවාර්යයෙන්ම අපිට මතක් කරන්න ඕන ට්‍රාන්ස් ඉෆෙක්ට් කියලා. ට්‍රාන්ස් ඉෆෙක්ට්. ආයි බලමු ට්‍රාන්ස් ඉෆෙක්ට් නම් මොනවද කියලා. දැන් ට්‍රාන්ස් ඉෆෙක්ට් එක කතා කරන්න එච්චරයි. අනිත්ක බලන්න අර අනිත් ඒ වගේ තමයි. නමුත් මෙතන මේම දානකම N2 එළියට එනවා. හරි මෙතන මේ මතක් කරන්න එකක් තියෙනවා SN2 association විදියට SN1 dissociation විදියට මේ ප්‍රතික්‍රියා යොමු කරනවා කියලා ඒක නෝට් එකක් තියෙනවා. එනන්ඩ් සොලිචොන්නල් ඉතල ligand substitution reaction ன்னு சொல்லுவோம். ligand substitution reaction ல பார்த்தா இதுல முக்கியம் வந்து oxidation coordination number VEC counting. அப்ப இந்த மூணும் வந்து unchanged-ஆ இருக்கும். ஆனா substitution reaction ல association ன்னு சொன்னா ஒரு யூனிட்டால கூடும். dissociation ன்னு சொன்னா coordinate band ல வந்து ஒரு யூனிட்டால வந்து குறையக்கூடியதா இருக்கும். அப்ப அப்படி பாக்கும்போது substitution ligand ல வந்து ஒரு மாற்றமும் வராது. ஆகவே ஒன்று போனா ஒன்று வந்து சேர்ந்து கொள்ளும். அதான் முக்கியம். இப்போ இப்படி பார்க்குற நேரம் இந்த லிகண்ட் போகுது இந்த இதுக்குள்ளே இருக்கிற லிகண்டில் எந்த லிகண்டை வெளியே தூக்குறதுன்ற கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் என்றால் ட்ரான்ஸ் எஃபெக்ட் ஒன்று வேர்டு ஒன்று இருக்குது. இந்த ட்ரான்ஸ் எஃபெக்டை வச்சு தான் இந்த எது வெளியில் போகும் எது உள்ளே வரும்ன்றது எங்களுக்கு தெரிய வரும். இது தான் நான் கொஞ்சம் இதை பாடமாக்கிறோம். நான் அப்புறம் நான் என்ன ட்ரான்ஸ் எஃபெக்ட்ன்றதை பார்த்துக்கொள்வோம். சரியா இப்போதைக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த சிஓ வந்தது என்ட்டு வெளியில் போயிட்டுது சிஓ போய் உள்ளே இணைஞ்சிட்டு அவ்வளோதான் இதில் வித்தியாசம். இதில் இந்த பாருங்கள் இங்கே சிஓ இல்லை இந்த சிஓ இந்த இருக்குது என்ட்டு பாருங்கள் என்ட்டு இங்கே வந்துட்டு டைட்டாக அவ்வளோதான். அப்போ ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு மாற்றம் நடந்துடக்கூடாது சப்ஸ்டிடியூஷனில். அதான் முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதே மாதிரி தான் இதில் இந்த PH3 வந்தது இதை தூக்கி வெளியில் போட்டோம். அது SME2 வந்தது அதை தூக்கி உள்ளே போட்டோம் இது வெளியில் வந்தது. ஓகே இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று வந்திருக்காங்கன்னா SN2 அசோசியேஷன் SN1 டிசோசியேஷன் சொல்லி. அப்போ இது பொதுவான ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று தான். அதாவது SN2 என்று சொல்கிற ரியாக்ஷன் பாத்வேயில் அசோசியேஷன் நடக்கலாம் SN1 டிசோசியேஷன் நடக்கலாம். ஆனால் இது எப்படி நடக்குதுன்றது வந்து புத்தகத்தில் ஒன்றுமே சொல்லலை. ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தந்திருக்காங்க சில நேரங்களில் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனால் இது எப்படி நடக்குது என்று விளக்கப்படுத்துகிற அளவுக்கு ஒரு விளக்கம் இல்லை. ஹரி தெங் பழமும் அடுத்த வீடியோவில் நாங்கள் அடுத்த அசோசியேட்டிவ் சப்ஸ்டிடியூஷன் இக்க அதான் பழம் பார்ப்போம். அசோசியேஷன் சப்ஸ்டிடியூஷன் சம்பந்திய
ලබන වීඩියෝව බලමු.